ஹலோ, சொல்லுமா. என்னங்க, ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டீங்களா? இதோ இப்போதாம்மா கிளம்ப போகிறேன். இன்னும் ஹாஃப் அன் அவரில் வீட்டுக்கு வந்துடுவேன். சரிங்க, பார்த்து வாங்க. ச்சே, இந்த காருக்கு வேற வேலை இல்லை. நேத்து தானே சர்வீஸ் பண்ணேன், அதுக்குள்ள என்னாச்சு? ஐயோ, என்ன பிரச்சனைன்னு வேற தெரியலையே. என்ன இது, யாருமே இல்லை ஆனா நிழல் தெரியுது. ஒருவேளை என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா? ஏன் இந்த நிழல் அவரை கொல்லணும்? யார் அவரு? ரவி டெக்ஸ்டைல் டைஸ் கம்பெனியோட ஓனர் ரவிச்சந்திரன். இவர் தான் அந்த கம்பெனி பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல நச்சு கழிவு நீர் கலந்து ஆற்று தண்ணியெல்லாம் அசுத்தமாயிருச்சு. இதனால் அதை சுற்றி இருக்க ஏரியா மக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் இதுக்கு காரணம் ரவிச்சந்திரனோட கம்பெனின்னு நினச்சி அவர்கிட்ட போய் முறையிட்டாங்க. அப்போ சார், உங்கள் கம்பெனியிலேருந்து வெளியேற நச்சு கழிவு நீர் எல்லாம் ஆற்றுல கலந்து தண்ணி எல்லாம் அசுத்தம் ஆயிடுச்சுங்க. என்னது, எங்கள் கம்பெனியில் இருந்தா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அந்த தண்ணியை குடிக்கிறதுனால தான் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகுது. இல்லை, உங்கள் கம்பெனியிலேருந்து தான் நச்சு கலக்குது, எங்களுக்கு நல்லா தெரியும். பொய் சொல்லாதீங்க. உங்ககிட்ட பொய் சொல்லி எங்களுக்கு என்ன ஆகப்போகுது? நாங்கள் முறையாக எல்லா அப்ரூவ் வாங்கி தான் இந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் கம்பெனி மேலே எந்த தப்பு இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ரவிச்சந்திரன் இப்படி சொன்னதும் அவங்க எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் அவங்களால சகிச்சுக்க முடியல. அங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்துச்சு. அப்போது அதே ஏரியாவில் செல்வம்னு ஒருத்தர் குடியிருந்தார். சீதா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிங்க, ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டலா? எதுக்கு? யாருக்கு உடம்பு சரியில்லை? நம்ம பொண்ணுக்கு தாங்க ஃபீவரா இருக்கு, ரொம்ப இருமிட்டு வேற இருக்கா. அப்படியா? தண்ணியை நீ சுட வச்சு கொடுக்குறியா இல்லையா? வீட்டில் எல்லாருமே சுடு தண்ணி தான் குடிக்கிறோம். இருந்தாலும் உடம்பு சரியில்லாம தான் போகுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கெமிக்கல் தண்ணி தான். இதுக்கு இன்னும் முடிவே வரலையா? ஆமா, நம்ம ஏரியாவில் உள்ளவங்க எல்லாம் போய் அந்த ஓனர் கிட்ட பேசினாங்களே, அவர் என்ன சொன்னாரா? அதை ஏன் கேட்குறீங்க? அவர் அதை இதையும் சொல்லி காசு கொடுத்து அவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டாரு. என்ன அவர் இப்படி இருக்காரு? பேசாம நம்ம எல்லாரும் அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஐயோ, நீங்கள் வேற சும்மா இருங்க, தேவையில்லாத பிரச்சனை எழுத்துட்டு வந்துடாதீங்க. இப்போ இதுக்கு என்னதான் பண்ணுறது? பேசாமல் நான் போய் அவர்கிட்ட பேசி பார்க்கவா? ஆமாம், பெரியவங்க பேச்சே அங்கே எடுப்படலை, இதில் உங்கள் பேச்சு எடுப்படுமா? கடவுள் தான் இதுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். சரி சீதா, நான் போயிட்டு வரேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. செல்வம் ஆஃபீஸ்லேருந்து ஈவினிங் வரும்போது அந்த ஆற்று வழியாக தான் வந்தார். சே, இந்த தண்ணி இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கே, இதை குடிச்சா உடம்பு சரியில்லாமல் போகாமல் அப்புறம் என்ன செய்யும்? இந்த கம்பெனிக்காரங்க எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்க. சரி, நம்மளே போய் ஒரு தடவை பேசி பார்ப்போம். செல்வம் ரவிச்சந்திரன்கிட்ட பேசுறதுக்காக அவரோட கம்பெனிக்கு போனாரு. அங்க எஸ்கியூஸ் மீ சார், பக்கத்து ஏரியாலேருந்து செல்வம்னு ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறாரு, உள்ளே வர சொல்லவா? நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லு. அவர் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டார் சார், உங்களை பார்த்தே ஆகணும்னு வெயிட் பண்ணுறாரு. சரி, உள்ள அனுப்பு. கொஞ்ச நேரத்தில் செல்வம் ரவிச்சந்திரன் ரூமுக்கு வந்தார். என்ன வேணும் உங்களுக்கு? சார், ஏற்கனவே எங்கள் ஏரியாக்காரங்க உங்களை பார்க்க வந்தாங்களே, அதே விஷயமாக தான் நானும் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு நீங்கள் எதுவும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியே தெரியலையே. நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, எதுக்கு திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? கெட் லாஸ்ட். நீங்கள் மட்டும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கோம். வாட் டு யூ மீன் ஆக்ஷன்னா?
ஆமாம், நீங்கள் இதுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்கலனா நான் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுமோ அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். ஓ, நீ என்னைய மீறி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவியா? அதுக்கு முதல்ல நீ இந்த இடத்த விட்டு வெளியே போனாதானே. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. பாய்ஸ், என்ன விடுங்கடா, விடுங்க. ரவிச்சந்திரனோட ஆட்கள் செல்வத்தை கட்டி தூக்கிட்டு போய் கம்பெனில இருந்து வெளியாகிற கழிவு நீர்ல போட்டுட்டாங்க. அப்புறம் செல்வத்துக்கு என்ன நடந்திருக்கும், யார் அவரை காப்பாத்திருப்பா தெரியணுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல மறக்காம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு காட்டும். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.